So much for that introduction. எல்லாருக்கும் வணக்கம். இந்த தருணத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 800 என் கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸா இருக்கும் நான் நம்புறேன். இந்த படத்துல நான் முரளிதரன் சரோட வைஃப் மணிமலர் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன். சின்ஸ் இட்ஸ் அ பயோபிக் கம்பேர்ட் டு தி ஹீரோஸ் கேரக்டர் எனக்கு ரொம்ப கம்மி ஸ்கிரீன் ஸ்பேஸ் தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் பண்ண வெரி ஃபியூ சீன்ஸ் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான சீன்ஸ். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா முத்தமிழிதன் சரோட ஸ்டோரி இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்ரீலங்கா ஸ்டோரி, இட்ஸ் தி என்டையர் கிரிக்கெட்டிங் வேர்ல்ட் ஸ்டோரி. ஏன்னா அவரோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், அவரோட ஹார்ட் ஒர்க், ஹிஸ் இன்கிரெடிபிள் டேலண்ட் ஹஸ் கெய்ன்ட் ஹிம் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ரிகார்டிங் திஸ் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நிறைய டவுட்ஸ், நிறைய குவெஸ்டன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். I'll be very honest with this. இந்த படத்தோட ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி இன்க்ளூடிங் மை ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அவங்களுமே என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி குவெஸ்டன்ஸ் அண்ட் டவுட்ஸ். ஆனா இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களே என்கிட்ட பர்சனலா வந்து சொன்னாங்க, இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த படம் பார்க்கணும்னு தோணுது, அவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. தெரிஞ்ச விஷயம் பட் ஹவு ஹீஸ் ஆஸ் அ பர்சன், அவரோட பர்சனல் லைஃப் என்ன, அவரோட பர்சனல் லைஃப்ல அவர் என்னென்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அதை எப்படி ஓவர் கம் பண்ணியிருக்காரு, இதெல்லாமே யாருக்கும் தெரியாத விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த படத்துல போர்ட்ரே பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல நடிச்சதுனால மட்டும் இல்லை, ஒரு ஆடியன்ஸா இந்த படத்தோட ட்ரெய்லர் மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன், படம் பார்க்கல. ஆனா ட்ரெய்லர் பார்த்ததுல இருந்தே வந்து எனக்கு என்னன்னா, ஒரு ஆடியன்ஸா ஜென்வினா இந்த படம் நீங்க எல்லாரும் ஐ ஜென்வினி வாண்ட் ஆல் ஆஃப் யூ கைஸ் டு வாட்ச் தி ஃபில்ம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு கிரிக்கெட்டரா மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஹியூமன் பீயிங், அவர் இண்டிவிஜுவலா யாருக்குமே தெரியாது. அது என்ன தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எல்லாரும் இந்த படம் பார்க்கணும். அண்ட் இந்த படம் பார்த்து ஐ கான்ட் சே பார்த்து வெளியில வரவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஒப்பீனியன் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு எப்படி என் கூட ஒர்க் பண்றவங்களுக்கு எப்படி அந்த பெர்செப்ஷன் சேஞ்ச் ஆச்சோ, அந்த மைண்ட் சேஞ்ச் எப்படி வந்ததோ, அதே மாதிரி டு சம் எக்ஸ்டென்ட், டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் நிறைய பேருக்கு அந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட், அந்த பெர்செப்ஷன் சேஞ்ச் இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இதுதான் சொல்லுவேன், பிகாஸ் த ஃபில்ம் இஸ் கம்மிங் அவுட் சூன். And எல்லாரும் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வுட் லைக் டு தேங்க் ஸ்ரீபதி சார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ வெரி பிக் ஃபிலிம் ஃபார் மீ, அண்ட் வாட்சிங் ஃபார் திஸ் ஃபிலிம். ஒரு நார்மல் படம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அந்த ஒரு ஒரு பயோபிக், அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பர்சனாலிட்டி பத்தியான ஒரு பயோபிக் எடுக்கிறது, அது இவ்வளோ பியூட்டிஃபுல்லா போர்ட்ரே பண்றது வந்து இட்ஸ் அ வெரி பிக் டாஸ்க், சச் அ டாஸ்க். அண்ட் அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியும். So congrats and thank you so much for making me a part of this film, sir. And the Varthoda producers, Movie Train Motion Pictures and Sri Devi Movies, thank you so much, sir, for giving me this opportunity. And in the Varthoda DOP, RD, sir. Sir, it's been a support system throughout this journey. First day shoot panna romba bayangatha pona, ena he is a very senior cameraman, and the bhaya illa irundha naan ipa illa illa ipa chill bro ena naan rendu padam seindu pattiyaachu. And to the entire cast and crew of our film, thank you so much, the editor Purti, stunt master, music director, to the entire cast and crew of our film. And Veera sir, ரொம்ப பொறுமையா டைலாக்ஸ் சொல்லி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச் சார். சார், முரளிதரன் சார், உங்களை நேர்ல மீட் பண்ணதே ரொம்ப ஒரு பிரிவிலேஜா நினைக்கிறேன் சார். உங்க கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது, டு ஷேர் தி ஸ்டேஜ் வித் யூ, எல்லாமே ஒரு பெரிய பிரிவிலேஜா நினைக்கிறேன் சார். சோ இதுதான் சொல்லுவேன், டூ வாட்ச் தி ஃபிலிம் வென் இட் கம்ஸ் இன் தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட் தி ஃபிலிம். தேங்க்யூ சோ மச். நன்றி நன்றி நன்றி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன், மை அமேசிங் கோஸ்டார் மதர், அவர் பத்தி மட்டும் மிஸ் பண்ணிட்டேன், ஃபைனலா சொல்லலாம்னு நினைச்சேன், அவர் மிஸ் பண்ணிட்டேன், வெரி சாரி மதர். நான் தான் இந்த படத்தை ரொம்ப ஈஸியா ரொம்ப கேஷுவலா இருந்திருப்பேன் நினைக்கிறேன், அவருக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா தமிழ் எதை பேச வரும், நான் ஈஸியா பேசிடுவேன், தமிழ் பேச தெரியும், எழுத தெரியும், படிக்க தெரியும், அதனால பரவாயில்ல. அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. ஏன்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர், நாங்க காலையில மேக்கப் போடும்போது பக்கத்துல ரூம்ல அவருக்கு எப்பவுமே வந்து இந்த வீரா சார் என்ன பண்ணுவாருன்னா, ப்ரீவியஸ் டே வந்து அந்த டைலாக்ஸ் எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு அமைச்சிருப்பாரு. எப்பவுமே மேக்கப் பண்ணும்போது இந்த பக்கத்து ரூம்ல இருந்து அந்த டைலாக்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கும். ஏன்னா அவர் வந்து காலையில வந்தோடனே அதை பிளே பண்ணுவாரு, அதை மக்கப் பண்ணுவாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்காரு. அண்ட் இஸ் இவன் இஸ் 200% ஃபார் தி ஃபிலிம் அண்ட் இஸ் கம் ஆன் ஜேர்னி வெல் மதர். அண்ட் இட் வாஸ் அமேசிங் வாட்சிங் வித் யூ. அண்ட் யா, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. சரி.